வர்ஷிகா ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் சொல்றேன் பொதுவா ஒரு கரன்சி நோட் பாத்தீங்கன்னா கிழிஞ்சிருந்தா வந்து பேங்க்ல கொடுத்தா மாத்திக்கலாம் ஆனா அதுக்கு என்ன க்ரைட்டீரியா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா 51% ஆஃப் தி நோட் வந்து கிழிஞ்சிருக்கணும் சோ கொஞ்சம் லைட்டாலாம் கிழிச்சினா அது ஓன் தப்பு நான் ஏத்துக்க மாட்டேன் மாதிரி சொல்வாங்க போல சோ 51% ஃபுல்லா கிழிச்சி கொடுத்துறணும் ஃபுல்லா கிழிச்சி கொடுத்துறலாம் அப்பதான் அவங்க மாத்தி தருவாங்க போல இருக்கு சோ நீங்க கரன்சி மாத்தணும் இன் கேஸ் கிழிஞ்சிருக்கனா வந்து பேங்க்ல கொடுத்து மாத்திக்கலாம் வேற எங்கயா கொடுத்தீங்கன்னா செல் ஆதுன்னு சொல்லிடுவாங்க ஓகே ப்ரீத்தி இன்னும் நிறைய விஷயம் இன்ட்ரஸ்டிங்கா கிரிப்டோ பேசலாம் சோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்தலாமா பார்த்தலாம் இது சூரியோதய இன்று 21-11-2016 திங்கட் கிழமை துருமுகி வருடம் கார்த்திகை மாதம் ஆறாம் தேதி இன்று சூரியோதயம் ஆறு ஐந்திருக்கு காலை ஏழரை மணி முதல் மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகன் பகல் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை திதி அஷ்டமி நட்சத்திரம் காலை பத்து இருபத்தி நான்கு வரை ஆயில்யம் பிறகு மகம் ஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் காலை பத்து இருபத்தி இரண்டு வரை தனுசு ராசிக்கும் பிறகு மகர ராசிக்கும் பிரீத்தி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் ருபீஸ் காயினை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரூபா வந்து தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டென் பைசை ரூபீஸ் தேவைப்படுது ஓகே பத்து ரூபா தயாரிக்க ஆறு ரூபா வரைக்கும் தேவைப்படுது அப்போ அந்த ஆறு ரூபா தயாரிக்க எவ்வளோ தேவைப்படும் நம்ம மேக்ஸில் கொஞ்சம் வீக்கு அப்படின்றனால மக்களை கால்குலேட் பண்ணிப்பாங்க இந்த ஃபேக்டோட அடுத்த செக்மெண்ட் போயிடலாம் அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா லலிதாம்பிகைக்கு ஆயிரம் பேர்கள் கிட்ட இருக்கு இல்லையா ஸோ அதோட பேர் காரணங்களும் சோசரமும் சொல்ல இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் ரெடியாக காத்துட்டு இருக்காரு பார்த்துடலாமா பார்த்துடலாம் இது ஸ்ரீ லலிதா சகஸ்டன் ஆமாம் ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்குருங் அனைவருக்கும் இனி காலை வணக்கம் ஸ்ரீ லலிதா நாம மன்னையின் ஆயிரம் திருநாமங்களை நாம் ஒவ்வொரு நாளும் இடீர் காலையிலே வேந்த தொலைக்காட்சி மூலமாக சிந்திக்கக்கூடிய மாபெரும் பேற்றினை பெற்றிருக்கிறோம் அந்த வகையிலே நம்முடைய இல்லங்களினுடைய ஒவ்வொரு இடத்திலும் இந்த லலிதா சகசநாமத்தினுடைய அதிர்வலைகள் பரவி நம்முடைய இல்லத்திலே மங்களமும் மகிழ்ச்சியும் இன்பமும் இனிமையும் இந்த விடியற்காலையிலே உற்சாகத்தோடு பிறக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்து இன்றைய திருநாமம் ஓம் நிர்மதா நமக என்கின்ற திருநாமம் கர்வமற்றவளுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய திருநாமம் கர்வம் என்று சொன்னால் தலைக்கணம் ஈகோயிசம் தன்முனைப்பு என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லுகிறோமே அந்த தன்மை அவளுக்கு கர்வம் கிடையாது இந்த உலகத்திலே ஆசை இருந்தால் ஆசை நிறைவேறிய உடனே மனிதனுக்கு என்ன வந்து விடுகிறது தலைக்கனம் வந்து விடுகிறது ஒரு புதுக்கவிஞன் எழுதினான் ஏன் இந்த தீக்குச்சி அழிந்து போய்விடுகிறது என்று கேட்டால் அதன் தலை கனமாக இருப்பதனால்தான் என்று சொன்னான் தீக்குச்சியினுடைய தலை கனமாக இருப்பதனாலே தான் அது அழிந்து போய்விடுகிறது அது உரசி பார்க்கிற பொழுது அழிந்து போய்விடுகிறது தலை தலைகனமாக இருப்பதன் காரணம் என்று சொல்லுவான் அந்த தான் மனிதனுக்கு ஆசை நிறைவேறிய உடனேயே தலைக்கணம் வந்து விடுகிறது திமிர் வந்து விடுகிறது அப்படி திமிர் வந்துவிட்டால் அவன் பிறகு அவன் அழிவை சந்திக்க வேண்டிய கட்டாயத்திற்கு வந்து விடுகிறான் பக்திக்கும் தலைக்கணத்திற்கும் மிகப்பெரிய மாறுபாடு இருக்கிறது இறைவன் தலைக்கணம் வந்துவிட்டால் அங்கே இருந்து வெளியே கிளம்பி விடுகிறான் அங்கே இருக்க மாட்டான் தலைக்கணம் உள்ளவர்கள் எதையும் ரசிக்க முடியாது ஒரு கச்சேரியிலே போய் நீங்கள் ஒரு நல்ல பாடலை ரசிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அப்படியே அந்த மனம் நிகழ்ந்த மனமாக இயல்பான மனமாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறந்த மனமாக இருந்தால்தான் நீங்கள் ரசிக்கலாம் ரசிப்போர்கள் மீது இசை ஊற்று தாயே என்று பாடுவார்கள் செவி மீது இசை ஊற்ற வேண்டும் என்று சொன்னால் ரசிப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் தலைக்கணம் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படி தலைக்கணம் இருந்தால் என்ன நடக்கும் நமக்குத்தான் எல்லாம் தெரியுமே இவர்கள் என்ன பெரிதாக சாதித்துவிட போகிறார்கள் என்ற சிந்தனை தான் நமக்கு வரும் எதை ரசிக்க வேண்டும் என்று சொன்னாலும் எதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் எதை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட நம்முடைய மனம் தலைக்கனம் இல்லாமல் இருந்தால் தான் அதை ரசிக்க முடியும் ஒரு ஓவியத்தை பார்க்க முடியும் இயற்கையை பார்க்க முடியும் அழகிய மலரை பார்க்க முடியும் எதை நீங்கள் பார்த்தாலும் ஒரு பாடலை கேட்க முடியும் எதை பார்த்தாலும் ஒரு ஆடை ரசிக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட அழகாக மனைவி சேலை உடுத்து கொண்டு வந்து நிற்கிறாள் நீங்கள் அவளை பார்த்து நன்றாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தெளிந்த மனத்தோடு தலைக்கணம் இல்லாமல் இருந்தால் தான் அதை சொல்ல முடியும் இல்லை என்று சொன்னால் இவள் என்ன இப்படி இருந்தால் நமக்கு என்ன இவளை நாம் சொன்னால் என்ன சொல்லாவிட்டால் என்ன அந்த தலைக்கணம் இருந்தால் நிச்சயமாக அவள் சேலை கட்டி இருக்கும் அழகை கூட நம்மால் ரசிக்க இயலாது மனைவி மட்டுமில்லை ஒரு குழந்தைகளே அழகான உடை உடுத்து வருகிறார்கள் அழகாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டுமானால் நாம் திறந்த உள்ளம் உள்ளவர்களாக இருந்தால் தான் அழகாக இருக்கிறது என்று சொல்ல முடியும் நமக்கு கீழே பணிபுரிபவர்களோ நம்மோடு பணிபுரிபவர்களோ நம்மோடு இணைந்து நண்பர்களோ நீங்கள் யாரை பாராட்ட வேண்டும் என்று சொன்னாலும் கூட நம்முடைய மனத்திலே அகங்காரம் இருந்தால் நம்மால் நிச்சயமாக பாராட்டவே முடியாது அந்த தலைக்கணம் அந்த அகங்காரம் எதனாலே வருகிறது உறுதிப்பாடு இருந்தால் உறுதிப்பாடு என்று சொன்னால் நான் சொல்லக்கூடிய வைராக்கியம் இல்லை அது கிடைத்துவிட்டது ஆகையினாலே நான் உறுதியாக இருக்கேன் பணம் நிறைய கிடைத்துவிட்டது உறுதியாக இருக்கிறேன் பதவி கிடைத்துவிட்டது உறுதியாக இருக்கிறேன் செல்வாக்கு கிடைத்துவிட்டது உறுதியாக இருக்கிறேன் நிறைய இருக்கிறேன் ஆகையினாலே உறுதியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார்களே அந்த நிலை வந்துவிட்டால் மனிதனுக்கு என்ன வந்து விடுகிறது தலைக்கணம் தானாக வந்து வந்துவிடுகிறது தலைக்கணம் வந்தால் என்ன ஆகிறது வார்த்தை தடிக்கிறது வார்த்தை இனிமையான வார்த்தையாக வராது கொஞ்சம் மேலான பதவிக்கு வந்து விட்டால் என்னப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க வராது என்னையா எப்படி இருக்க அப்படின்னு கேட்பாங்க வித்தியாசம் இருக்கிறது ஒரே சொல் தான் அந்த ஒரே சொல்லை எப்படி ப்ரனௌன்ஸ் பண்ணுகிறோம் எப்படி உச்சரிக்கிறோம் தான் என்ன இருக்கிறது அதனுடைய அர்த்தம் மாறுபட்டு போக விடுகிறது அந்த தன்மை எதனாலே வந்து விடுகிறது தலைக்கணத்தினாலே வந்து விடுகிறது மகாகவி பாரதி மாதிரி இந்த உலகத்திலே ஒரு மாபெரும் கவிஞனை நம்மால் சந்திக்கவே இயலாது அவன் சைக்காலஜி என்று சொல்கிறோம் மனோதத்துவம் முழுமையாக அறிந்தவனாக கவிதையை சொல்லுவான் மனதில் உறுதி வேண்டும் என்று சொல்லுவான் நமக்கெல்லாம் பிடித்த வரிதான் நாம் அதோடு எடுத்துக்கொண்டு மனதில் உறுதி வேண்டும் என்று பாரதி சொல்லியிருக்கிறான் என்று சொன்னதோடு நின்று விடுகிறோம் ஆனால் அடுத்த வரியை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் என்று சொன்னவன் வாக்கினிலே இனிமை வேண்டும் என்று சொன்னான் ஏன் அப்படி சொன்னான் மனதிலே உறுதி இருக்கிறவர்கள் வார்த்தையிலே போய் விடுவார்கள் அவர்கள் இனிமையாக பேசுவதற்கு மறுப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் வார்த்தை தடித்ததாக இருக்கும் ஆகையினாலே தான் நீங்கள் படிப்பினாலோ செல்வத்தினாலோ செல்வாக்கினாலோ பதவியினாலோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினாலோ உயர்ந்த இடத்தில் இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இனிமையாக பேச கற்றுக்கொள்ளுங்கள் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் பிறகு என்ன வேண்டும் இப்படியெல்லாம் உறுதியாக இருந்து வாக்கிலே இனிமை கூட ஒருவர்கள் பேசி இந்த உலகத்திற்காக நடித்துவிட்டால் கூட நினைவு நல்லது வேண்டும் என்று சொன்னார் நல்ல நினைவோடு இருக்க வேண்டும் சில பேர் உதட்டிலே புன்னகை வைத்துக்கொண்டு கொண்டு உள்ளத்திலே நஞ்சை வைத்திருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் நமக்கு தேவையில்லை நல்ல நினைவு உள்ளவர்கள் வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த நல்ல நினைவு இருந்தால் நிச்சயமாக மனத்திலே என்ன இருக்கும் தலைக்கணம் வராது அந்த தலைக்கணம் இல்லாத ஒரு உயர்ந்த தன்மை இருக்கிறதே தான் நாம் இறைவனை காண முடியும் அந்த ஒரு ஒரு உயர்ந்த தான் இறைவன் நம்மோடு கூட இருப்பான் ஆலயத்திற்கு போனால் கூட மனிதனுக்கு தலைக்கணம் வந்து விடுகிறது எதற்காக கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போவதற்கான அடிப்படை நோக்கம் என்ன நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆணவம் தொலைய வேண்டும் என்பதற்காக கோயிலுக்கு போகிறோம் ஆனால் நீங்கள் பத்து நாட்கள் தொடர்ந்து கோயிலுக்கு சென்று கொண்டு போவர்களை பாருங்களேன் அவர்களுக்கு நான் தொடர்ந்து கோயிலுக்கு வருகிறேன் என்று சொல்லுவதே ஆணவமாக மாறிவிடுகிறது என்னை மாதிரி யாரும் பக்தி பண்ண முடியாது என்னை மாதிரி யாரும் சங்கட சதுர்த்திக்கு வர முடியாது என்னை மாதிரி சுவாமிக்கு யாரும் அலங்காரம் பண்ண முடியாது என்னை மாதிரி அபிஷேக பொருளை தேர்ந்து எடுத்து அப்படியே சுத்தம் செய்து நான் அரிசியாக அடுக்கி வைத்திருக்கிறேன் அப்படி செய்ய முடியாது ஒரு நாள் இவர் தாமதமாக வருவதற்குள்ளாக மற்ற விஷயங்களை எல்லோரும் தயார்படுத்தி விட்டால் அவர் சொல்லாது என்ன என்ன இப்படி பண்ணிட்டீங்க இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது உங்களுக்கு தெரியாது என்ன கிட்டே விடுங்கள் நான் தான் இதை சரியாக செய்வேன் நான் தான் இதை ஒழுங்குபடுத்துவேன் என்று சொல்லி செய்தவர்களையும் குறை சொல்வார் என்ன காரணம் தனக்கு மட்டும்தான் அது தெரியும் என்று தன்மை கோயிலுக்கு வந்தால் அகங்காரத்தை விட வேண்டும் என்று சொல்வதற்கு பதிலாக அகங்காரத்தை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம் நான் தான் முன்னால் இருப்பேன் நான் தான் முதல் மரியாதை பெறுவேன் எனக்குத்தான் எல்லா விதமான மரியாதையும் கிடைக்க வேண்டும் இந்த அகங்காரத்தை ஒழிப்பதற்காகத்தானே கோயிலுக்கு போகிறோம் இந்த அகங்காரம் வேண்டாம் என்பதற்குத்தானே கடவுள் இடத்திலே மன்றாடி கொண்டிருக்கிறோம் இது வந்துவிட்டால் கடவுள் எங்கே இருந்து மனத்திலே இருந்து உடனடியாக மறைந்து போய்விடுகிறான் இவ்வளவு நேரம் அப்படியே மனதிற்குள்ளாகவே நீக்க மர நிறைந்திருக்கக்கூடிய இறைவன் என்ன செய்வான் தலைக்கணம் வந்துவிட்டது என்று தெரிந்தால் அடுத்த கணம் அங்கே இருந்து காணாமல் போய்விடுவான் பிறகு தேடி கண்டுபிடிப்பது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை ஈகோ என்று சொன்னால் மிக அழகாக ஒருவர் சொன்னார் எட்ஜிங் காட் அவுட் என்று சொன்னார் என்றைக்கு ஈகோயிசம் விட்டதோ அன்றைக்கு கடவுள் சொல்லாமலே வெளியேறி விடுவார் ஆகையினால் எவ்வளவு உயர்ந்த நிலை வந்தாலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும் தாழ்ந்து இருக்க வேண்டும் பணிவாக இருக்க வேண்டும் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று சொல்லுவார் திருவள்ளுவர் பணிந்த நிலை தாழ்ந்த நிலை அந்த தாழ்ந்த நிலை இருக்கிறதே அதுதான் உண்மையான பக்தியினுடைய அடையாளமாக இருக்கிறது அந்த பக்தியினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய தன்மையினாலே தான் அகங்காரத்தை அழிக்கக்கூடியவளாக தேவி இருக்கிறாள் அந்த அகங்காரத்தை அழித்து நம்முடைய மனதிலே என்னாலும் ஒரு உயர்ந்த பக்தியை வழங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனை தான் இந்த அற்புதமான திருநாமம் ஓம் நிர்மதாயை நமக என்கின்ற திருநாமம் பராசக்தி இடத்திலே இந்த விடியற்காலையிலே இந்த பிரார்த்தனை நாம் வைப்போம் தேவியே என் மனத்திலே அகங்காரமற்ற தன்மையை எனக்கு வழங்குவாயாக என் மனத்தை கடைந்தெடுத்து வைராக்கியத்தை தந்த அகங்காரத்தை ஒழித்து என்னாலும் ஆனந்தமாக இருப்பதற்கு இந்த விடியற்காலையிலே நீ அருள் பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம் பராசக்தி நிச்சயம் செவை எடுப்பாள் அருள் பொழிவாள் லலிதா சகசநாமத்தினுடைய அற்புத திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்